எல்லாருமா சேர்ந்து மேட்டூர் சங்கர் அவங்களை பார்க்கலாம். சங்கர் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வீடியோங்க வீடியோ ஐயா, வீடியோ பேண்ட் வித் கொஞ்சம் இதா இருக்குங்க, அதனால கொஞ்சம். சரி பரவாயில்ல, பேசுங்க 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 ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்ப நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல பாத்தீங்கன்னா, இந்த அகம்புறம் அகத்துல வந்து நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்ல, புறத்துல மட்டும் நம்ம வந்து செயல்களுக்கு உண்டான இது உணர்வுகளை மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு போகுதுன்றது நம்மளுடைய மெயின் டீச்சிங். இப்ப இதுல பாத்தீங்கன்னா வந்து மெயினா வந்து அகம் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆக்சுவலா. ஸோ அந்த இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுனா அறிவுபூர்வமான புரிதல் அப்படின்ட்டு இப்போ நம்ம சொல்றோம். நம்ம ஆக்சுவலா இந்த அறிவுபூர்வமான புரிதலில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணிடும். அதாவது வந்து ஒரு தெளிவு உள்ளுக்குள்ளரே வந்துருது நமக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தியில தான் வருன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ஆக்சுவலா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா புறத்துக்கு தான் நம்ம செய்யறோம் அப்படின்னு வரும்போது அங்க வந்து நம்ம செயல்பட்டா போதும், அங்க வந்து தர்ம நியாயங்கள், ரெண்டாவது வந்து ஆக்சுவலா வந்து எது சரி தவறு அப்படின்ற விஷயங்களை பொறுத்து நம்ம செய்யணும் அப்படின்றத எடுத்துக்கிறோம். அப்ப அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அங்க வந்து மறுபடியும் அந்த நான் அப்படின்றத வந்து அங்க செயல்படுது அப்படின்றத விட அதை கூட வந்து ஒரு இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுல வந்து வெளியில வந்து ஒரு தர்ம நியாயமா நம்ம செய்யணும், அங்க வந்து நல்லது கெட்டது இருக்குது அப்படின்றத வந்து அதையுமே நம்ம வந்து ஒரு இன்டெலக்சுவலா வந்து நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா செயல்கள் வந்து தானா நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வருமாங்க. இதுதான் என்னுடைய கேள்விங்க. அதாவது மொத்தத்துல தானா நடக்கிறது வந்து நம்ம அகம்தான் தானா நடக்கணும், புறம்ங்கிறது தானா நடக்கக்கூடாது. எல்லாத்துலயுமே அகம்ங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு தானே இருக்கு. நீங்க புறத்துல செயல்பட்டாலுமே கூட அகத்தினுடைய தொடர்பு இல்லாம நீங்க செயல்பட போறது இல்லை. அகம் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நான்கிறது அகத்துலதான் வருது. அதனால நம்ம அங்க என்னென்னாலும் வந்துட்டு போட்டுங்கிற மாதிரி விட்டுற வேண்டியதுதான். அதுல இப்படி இருக்கணும், நான் இல்லாம செயல்படணும், நானோட செயல்படணும்ட்டு எல்லாம் கான்செப்ட் வச்சிங்கன்னாலே நாம எப்படி செயல்படணுங்கிற கான்செப்ட் ஆயிரும் அது. அதனால அதை பத்தி கூட ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகேங்கிற மாதிரி வரும்பொழுதுதான் நீங்க உங்களை பொறுத்த அளவுல நான் நேச்சுரலா ஆயிடுறீங்க. அப்ப நம்ம கவனம் புறத்துல மட்டும்தான் இருக்கணும். அகத்துல வந்து நீங்க டோட்டலா அது வந்து நேச்சுரலா தானா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பான்டேனியஸாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா அதுதான் மெயின் ரோல் அதுல. இது வந்து நம்ம வந்து சாஸ்திர ரீதியாவோ சில டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா தான் நான் இல்லாம நடக்க செயல்படணும் அப்படி இப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கான்செப்ட் வருது. அந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா பிறகு நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் கூட தோண ஆரம்பிச்சிடும். அதனால அந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம நிறைய கான்செப்ட்களை உள்ள இழுத்து கொண்டு வர வேண்டாம். மெயின் கான்செப்ட் வச்சுக்கிடுங்க. அகம் வந்து தானாயேங்கிற மாதிரி விட்டுருங்க. அது என்ன வந்தாலும் ஓகே கொடுத்துருங்க. சப்போஸ் நம்ம விரும்பாத ஒரு அம்சம், ஒரு நம்ம டெக்னிக்கலுக்கு பொருந்தாத ஒரு அம்சம் செயல்பட்டாலும் கூட அதையும் இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க, அவ்வளவுதான். ஏன்னா அகத்தை பொறுத்த அளவுல எல்லாமே இயற்கை, புறத்தை பொறுத்த அளவுல செயற்கைங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா அணுகுமுறை வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்லைன்னா நம்ம கான்செப்ட நல்ல கான்செப்ட் நம்மளை வழி நடத்துறதுக்காக கொண்டு வந்த கான்செப்டே நம்மளை லாக் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, நன்றிங்க நன்றிங்க நன்றி. தேங்க்யூ மிஸ்டர் மைட்டூர் சங்கர்.